ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா, சென்னையில் இருக்கேன். சென்னையில் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேறு லெவல் இன்ஸ்டியூட் வந்திருக்கேன். இந்த இன்ஸ்டியூட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க மெக்கானிக்கல் வெஹிக்கிளாக அப்படியே இ வெஹிக்கிளாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓனாக நம்ம லேண்ட் பண்ணிக்க முடியும், யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஒரு டெமோ பைக் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பைக் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த எக்ஸல் பைக்கு நார்மலாக இது ஒரு மெக்கானிக்கல் வெஹிக்கிள், ஓகேவா? இன்ஜின் எல்லாமே இருக்கும். அந்த இன்ஜினை எடுத்து மாற்றிட்டு அதில் வந்து பேட்டரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. பேக்கில் மோட்டார், அதுக்கப்புறம் அதோட அந்த கன்வெர்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, பேட்டரியிலேருந்து வர பவரை வந்து இது பண்ணி மோட்டாருக்கு வந்து விடுறது. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்க்கலாம், டெமோ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து எந்த பைக்கில் வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து இ வெஹிக்கிள் வாங்குவோம், அது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே இ வெஹிக்கிளாக தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. பட் நம்மக்கிட்டே இருக்க ஒரு மெக்கானிக்கல் வெஹிக்கிளை அப்படியே ஒரு பேட்டரி வாங்கி வச்சு இ வெஹிக்கிளாக சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு இது சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, இதோட டீட்டெயில்ஸ் என்ன, ஏட்டு விசாரிக்க நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா, சென்னையில் அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில் சிந்தாரிப்பேட்டை அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்கேன். இந்த இன்ஸ்டியூட்டோட கரெக்டான லொக்கேஷன், டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஐசி இன்ஜின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதை பற்றி எல்லாமே கோர்சஸ் கொடுப்பாங்க, ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் மெக்கானிக்கல் வெஹிக்கிளை இ வெஹிக்கிளை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த இன்ஸ்டியூட்டை பயன்படுத்தி. ஹாய் பிரதர், உங்கள் பேர்? ஜெய் கிருஷ்ணா. வண்டி வந்து எக்ஸ்எல் சூப்பர், ஓகேங்களா? எக்ஸ்எல் சூப்பர் வண்டி வந்து இன்ஜின் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இன்ஜினை பெட் டவுன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான சைலன்ஸ், அது கூட வர ஃபியூல் ஐட்டம் எல்லாம் எடுத்துகிட்டு, இப்போது அழகாக இதுக்கு பேட்டரி ஃப்ரண்ட்டில் பேட்டரி வைக்கணும்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். அது வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம், பேட்டரி எங்கே வைக்கணுன்றது, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து டூல் கிட்டு வரும், ஓகேங்களா? டூல் கிட்டு வர இடத்துல வந்து கண்ட்ரோலர் மாட்டியாச்சு. இந்த இடத்துல தேவையில்லாத ஏர் ஃபில்டர்லாம் வரும், ஓகேங்களா? அந்த ஸ்பேஸை, அந்த ஸ்பேஸ்க்கு பதிலாக இது நாங்கள் கண்ட்ரோலர் போட்டோம், ஓகேங்களா? இதுதான் கண்ட்ரோலர்ல, இதெல்லாம் என்ன கனெக்டர்ஸா? இல்லை வந்து கனெக்டர், எல்லோ கனெக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பேட்டரி கனெக்டர், நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா மோட்ரு, இந்த மோட்ரு வந்து ஹப்பு மோட்ரு வித் டிஸ்கோட வருது, ஓகேங்களா? ஸ்போக்ஸ் வந்து நாங்கள் பின்னிருக்கோம், அது வந்து 48 வோல்ட்லேருந்து 62 வோல்ட்டு வரையும் சப்போர்ட் ஆகும், ஓகேங்களா? 1000 வாட்ஸ் மோட்ரு. ப்ளஸ் இது வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கோம், எப்படின்னா இது வந்து டியூப்லெஸ் டயர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ஸ்போக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா அப்படியே த்ராட்லே, லெஃப்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு, இது வந்து இப்போ சும்மா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மீட்ரு, ஓகேங்களா? சூப்பர். ஆக்சுவலாக இந்த கனெக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த இதில் வர ஆக்சிலேட்டர் கேபிள், இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாமே கொண்டு இங்கே வந்து கண்ட்ரோலுக்கு கொடுக்குறீங்க, பேட்டரி வர பவரையும் கொடுக்குறீங்க, ப்ளஸ் அதில் இருந்து மோட்டார் கொடுக்குறீங்க. ஸோ மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கண்ட்ரோலர். பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ வந்து? 68 வோல்ட் பேட்டரி, 68 வோல்ட், 30 AH பேட்டரி, பெராபாஸ்பைட் பேட்டரி, இது லித்தியம் பெராபாஸ்பைட் பேட்டரி. ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 hours ஆகும் சார். ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டால் நம்ம எவ்வளவு மணிக்கு எவ்வளோ டைம் ஓட்டலாம்? அது வந்து எவ்வளோ டைம்னு விட எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாம்? கிலோமீட்டர் தான், கிலோமீட்டர் வந்து 60 to 50 வரையும் வரும், தாராளமாக வரும். அப்புறம் இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம இப்போ டபுள்ஸ் போனால் இது வந்து வண்டி போமா போவாதான்? 160 கிலோ வரையும் எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக. 160 கிலோ வரைக்கும் எங்களுக்கும் 40 to 50 ஸ்பீடில் போகும், தாராளமாக போகும். ஓகே, ரியலி நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ, எடுக்கலாமா வண்டியை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே அண்ணா, வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக்கல் வெஹிக்கிளாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றுறது. 160 கிலோ வரைக்கும் எடுக்குமா ப்ரோ? கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க, சூதனமாக போங்க. ஓகே டன், ஓகே பாய் பாய். ஓகே, இப்போ நான் உட்கார்ந்துருக்க வெஹிக்கிளும் வந்து முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக்கல் வெஹிக்கிளாக அப்படியே வந்து இ வெஹிக்கிளாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் விடலாமா? ஃப்ரெண்டு ரிவல்ஸ் சுவிட்ச் இருக்குது, இப்போ நான் வந்து எஃப்பில் போட்டிருக்கேன், போட்டுட்டு ரைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அப்படியே வந்து ஆர் இருக்குது, அப்படியே ரிவல்ஸ் போட்டுடலாம், சூப்பராக இருக்குல்ல. ஸோ மெக்கானிக்கல் வெஹிக்கிள்லாம் அந்த பேக் போகிற கியர் எதுவுமே கிடையாது, பட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் இருக்குது. ஸோ அதே மாதிரி சுவிட்ச் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கியர் மோட்டார்னு சொல்லுவாங்க, இது ஒரு டைப் மோட்டார், இது வந்து கியர் மோட்டார். இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
பேட்டரி மேலே இருக்குது, நமக்கு அப்படியே வந்து காம்பாக்டாக வந்துடுது. ஓகே, நம்ம வந்து மேலே வந்துட்டோம், இங்கே தான் வந்து கிளாஸஸ் நடக்குது, எல்லாமே வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சார் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக சொல்லி கொடுக்குறீங்க, ரைட்டா? ஆமாம். ஓகே, சொல்லுங்கள் சார். இப்போ என்னென்னா, இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மோட்டர் சைக்கிள் இருக்கும், அதெல்லாம் கீர் இருக்கும், கிளச்சி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆமாம். இப்போ வர மோட்டர் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ். ஆமாம். மோட்டர் வருது, அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் போர்டு வருது, பிசிபி வருது, அதில் வந்து டிரான்ஸ்மிஷன் வருது, ரெஜிஸ்டர் வருது, கண்டன்சர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் பூரா வருது. இப்போது அந்த அதை ரிப்பேர் பண்ணவங்க இதை ரிப்பேர் பார்க்கணும்னா முதல்ல அந்த எலக்ட்ரானிக்ஸ் பூரா உங்களுக்கு தெரியணும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் எதில் பற்ற வச்சுருக்காங்க, சால்டரிங் எப்படி பண்ணுறாங்க, இந்த பொருள் டூல்ஸ் என்ன, ஒவ்வொரு காம்பனன்ஸ் என்னென்ன வேலை செய்யுது ஒவ்வொரு பொருளும், இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சாதான் இதை பற்றி பார்க்க முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். பேசிக் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளையும் சொல்லி அந்த பொருளுடைய வேலையும் சொல்லி கொடுத்து அதை ஒர்க் பண்ண வச்சுட்டு அதுக்கு பிறகு போர்டை பார்த்து போர்டில் உள்ள எல்லாம் வேலையை சொல்லி கொடுத்து வோல்ட் எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள ஓரளவு தயார் பண்ணி அவங்க எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பைக் வந்தாலும் சரி அவங்களாம் ரிப்பேர் பண்ண முடிகிற மாதிரி அவங்க அதை வந்து பார்த்து ரெடி பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே சார், வந்து சூப்பராக சொன்னாங்க. அது வந்து தியரிட்டிக்கலாக வந்து சூப்பராக சொன்னாங்க, அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ தான். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? பேர் வாசுதேவ். இது என்னென்ன இருக்குது? இது பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி கியர் மோட்டர். ஓகே. இது டிஜிட்டல் மீட்டர் ஓகேங்களா. இது ஹப் மோட்டர். சைக்கிளுக்கு வர பேட்ரி, சைக்கிளுக்கு எல்எஃப்ஐ பேட்ரி, 24 வோல்ட் 18 ஏஹெச். வேறு நம்ம பைக்குக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. ம், ஆமாம், எல்லாமே பைக் யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக்கல் பைக்கை நம்ம ஒரு இ பைக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பார்ட்ஸ். ஆமாம், இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஓகேங்களா. இது இது ஆமாம் டிஃப்ரென்ஷியலு, இது வந்து மோட்ரு, அதுக்கான கண்ட்ரோலர். இது வந்து 2 கிலோவாட்ஸ் மோட்ரு. அதாவது ஆட்டோவே நீங்கள் மெக்கானிக்கல் ஆட்டோ வந்து இ ஆட்டோவா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். பார்த்தீங்களா, நம்ம வந்து பைக்கை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஆட்டோவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக வந்து மோட்டார், கியர் மோட்டார் தானே இது ப்ரோ? ஆமாம், கியர் மோட்டார். அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஷியல் யூனிட்லாம் சூப்பராக அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை கூட பார்த்தீங்கன்னா இ வெஹிக்கில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், லோடு அதிகமாக இழுப்பாங்க. அங்கே பாருங்கள், இன்ஜினை அப்படியே ஃபுல்லாக கலத்தி அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு. அதோட ஒரு பைக்கோட இன்ஜினே, அதாவது பைக்கோட ஹார்ட்டே பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான், அதை பிரித்து மேஞ்சு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வந்ததுன்னா நம்ம சர்வீஸ் கெடுத்துட்டோம்னா ட்ரைனிங் எப்படி பண்ணோம் சொல்லிட்டு வாட்டர் வாஷ்லேருந்து எண்டு ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளச்சி பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளச்சை பிரிச்சுட்டு கிளச்சிக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அதை எழுதி வரைஞ்சி அவங்க செட்டப் பண்ணி என்னென்ன பொருள் வருதுன்னு சொல்லி நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணதுக்கப்புறமா க்ளீம் பண்ணிட்டு சிறு அசம்பிள் பண்ணிவிட்டு முடிச்சிடுவாங்க. பார்க்கலாம், இவங்க வந்து ஸ்டூடெண்ட் தான். ஹாய் பிரதர், உங்கள் பேர்? ஆனந்த். சூப்பர். எவ்வளோ மாதமாக இங்கே வந்து ட்ரைனிங் வரீங்க? நான் வந்து இங்கே ஃபிப்ரவரி 8 வந்துருந்தேன். ஃபுல்லாக லேண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் போயிட்டு புதுசாக ஒரு ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கா, இல்லை ஏதாச்சும் பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கா? இல்லை, முடிஞ்சால் இங்கே சென்னையில் பண்ணலாம் ஊருக்கு பண்ணலாம். சென்னையிலே பண்ணலாம், இல்லை ஊர்லேயே போடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அபுபக்கர் ப்ரோ இருக்காங்க. ப்ரோ, இது என்ன ப்ரோ, நிறைய பேட்டரி எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னென்ன ப்ராசஸ் ஆக்சுவலாக இங்கே நடக்கும்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபாஸ்பரேட் செல்லு. இது வந்து லித்தியம் ஃபாஸ்பரேட் செல்லு, இது வந்து லித்தியம் அயன் செல்லு. இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி பேட்டரி பேக் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம ட்ரைனிங்காக கொடுக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து நியூ என்டர்பிரினர் வந்து நிறைய உருவாக்க வேண்டிய வேலை வந்து நமக்கு நிறைய இருக்குது அப்படின்ற அடிப்படையிலையும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போது புதிதாக வந்திருக்க எலக்ட்ரிக் மோட்டார் செக்டர் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் மேன் பவர் நிறைய தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வாழ்வாதாரமும் இந்தியாவுடைய பொருளாதாரமும் கூடுன்ற அடிப்படையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி மெட்ராஸ் மெக்கானிக் இன்ஸ்டியூட்டில் பொறுத்த வரைக்கும் ஐசி இன்ஜின் ஃபுல்லாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்போ ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ளூடாக நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் பைக் மோட்டரை பற்றி ஃபுல்லாக அனுப்பிச்சு வரும். இப்போ உதாரணத்துக்கு ஐகேட் அப்ரூவ் கொண்ட கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறது தனியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆள் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பேசிக் ட்ரைனிங்கோடு கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்குள்ளே போக முடியும் அப்படின்றதுனால நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ செல்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம பேட்டரி பேக் பண்ணுறது, சீரியஸ்னால் என்ன, பேரல்னால் என்ன, பிஎம்எஸ்னால் என்ன, பிஎம்எஸ் நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது இது போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரைனிங்கில் நம்ம கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா சோலாருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள கிளாஸ் ஃபியூஸ் கொடுத்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் உள்ள ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் ஆகும்போது உள்ள கிளாஸ் ஃபியூஸே வந்து நம்ம வீட்லேயே வைக்கிறதுனால நம்ம அது இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 24 வோல்ட் 18 ஏஹெச். இது எப்படி பண்ணணும் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நம்ம சொல்லி கொடுக்குறதான் நம்மளுடைய. நாங்கள் பார்த்தோம் ஆல்ரெடி
வந்து அதை வந்து அப்படியே வச்சு அதில் வந்து என்ன பண்ணிட்டு சோல்டிங் பண்ணிட்டு மிஷின், அது ஸ்பாட் வெல்டிங் மிஷின் சொல்லுவோம். அது நம்ம ஸ்பாட், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்க நிக்கலையும் நம்ம மேலே இருக்க நிக்கல் பிளேட்டையும் ஸ்பாட் பண்ணும்போது அது ஸ்பாட் வெல்டிங் ஆகுது. ஸோ அதுதான் அதனுடைய மிஷினுடைய வேலை. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ட்ரிப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக விளையாடும். ரெண்டாவது பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு பிஎம்எஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹீட் அதிகமாகும் போதே வோல்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகிடும். ஈவனாக இருக்க வோல்ட்டையும் ஆம்பையும் ஈவன் பண்ணுறது தான் இந்த மிஷினுடைய ஒர்க். உதாரணத்துக்கு இது வந்து 6000 mAh, இப்போ இதில் 5500 mAh இருக்குது, இதில் 6000 mAh இருக்குது அப்படின்னா இது கன்ஃபியூஷன் ஆகும். 6000 mAh தான் அது கணக்கு. அப்போ நீ கொடுக்கும்போது இந்த மிஷினில் போட்டுட்டு ஃபுல்லாக ஈக்குவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி பேக் லைஃப் நிறைய வரும். இங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்களே வந்து ஜாப் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிளேஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பண்ணும். பண்ணுங்க ப்ரோ, சூப்பராக. ஓகே, நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருப்போம். ஸோ மெயினாக இப்போ நம்ம நண்பர்களுக்கு இருக்க எக்கச்சக்கமான டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க என்னென்ன கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிறைய டீட்டெயில்ஸ் வந்து டவுட் இருக்கும். என்னென்ன கோர்சஸ் மேம் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கீங்க? ஜென்ரல் மெக்கானிக்கல், சர்வீஸ் மெக்கானிக்கல், ஸ்மார்ட் சர்வீஸ் மெக்கானிக்கல், 3 types ஆஃப் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் பைக்கு தொடர்பாக ரெட்ரோஃபிட் அசம்பிளி, அது தொடர்பாக கேம்ப் கரண்ட்டாகவும் போயிட்டுருக்கு. அது வந்து 1 day 2 day அந்த மாதிரி இருக்குமா? 2 days ட்ரைனிங் அது ஆக்சுவலாக. ஆமாம், 1 day ஹோல் டே அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ 2 days வந்து கண்டினியூவாக அந்த ட்ரைனிங் நடக்கும். அந்த 2 days ட்ரைனிங்கில் வந்து A2 எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க எல்லா டாபிக்ஸும்? எல்லாமே கவர் ஆகிடும். அதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, அதாவது எலக்ட்ரிக்கல் பைக்கு இ பைக்கை எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது, இ சைக்கிள் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது, அதே மாதிரி லித்தியம் பேட்டரி வந்து எப்படி பேக் பண்ணுறது, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் பிஎம்எஸ் கனெக்ஷன், கண்ட்ரோலர், சார்ஜிங் சிஸ்டம், அதே மாதிரி அது சீரீஸ் பார்லெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறது, அதோடய ஓல்ட் டார்ம்ஸ், இதோட கேல்குலேஷன் எல்லாமே சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் பிஎல்டிசி மோட்டார், ஹப் மோட்டர்லாம் எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, வயரிங் கிளாஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த 2 days இது எல்லாமே கவர் ஆகும். மொத்தமாக அவங்களுக்கு நாலேஜே கிடையாது, 10th fail இல்லை 12th fail, அவங்க வந்து ஒரு பைக் ஒர்க்ஷாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன கோர்ஸ், எவ்வளோ டேஸ் அது பிளான் பண்ணிக்கணும், அந்த டைம் பீரியட் எவ்வளோ ஆகும்? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்மார்ட் சர்வீஸ் மெக்கானிக்கல் கோர்ஸ் 1 year டியூரேஷன் வரும். அந்த மாதிரி கோர்ஸ் தான் அவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் அவங்க பாஸ் ஃபெயில் அது இங்கே ரீசன் கிடையாது. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது 85% ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போய் சேரும்போது கோர்ஸ் ஃபினிஷிங்கில் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து ஒரு ஒர்க் ஷாப்போ ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரோ அவங்களே வந்து சுய தொழில் தொடங்கலாம். ஸோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஸ்மார்ட் சர்வீஸ் மெக்கானிக்கல் கோர்ஸ், அது வந்து 1 year கோர்ஸ், 1 year டியூரேஷன். அந்த கோர்ஸ் பற்றி சொல்லணும்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு அது எல்லாமே உங்களுக்கு அதில் இன்க்ளூட் ஆகும். ஆமாம், பெட்ரோல் பைக்ஸ், அதாவது ராயல் என்ஃபீல்ட், பஜாஜ், டிவிஎஸ்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனி 2-wheelersமே எப்படி ஃபுல்லாக வந்து நீங்கள் டிஸ்மேண்டில் ஹேண்டில் பண்ணணும், இன்ஜின் சர்வீஸ் எப்படி பண்ணணும், ஃபால்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும், அதே மாதிரி இ பைக்லாம் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறது, இ பைக் கன்வர்ஷன் பண்ணுறது, மேக் பண்ணுறது, லித்தியம் பேட்டரி மேக்கிங், அது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்லேயே உங்களுக்கு அதில் ஃபுல்லாக வந்துடும். எல்லாமே டீட்டெயிலாக வந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுப்போம். கைத்தொழில் கற்றுக்கிட்டு அவங்களே சுயமாக தொழில் தொடங்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகுறாங்க. தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்க நியர்பையில் இருக்க ஒரு பைக் ஒர்க் ஷாப்பு போகிறாங்க, அங்கே வந்து அவங்க அடிமை மாதிரி சர்வீஸ் பண்ண விடுறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு 2-3 years அப்புறம் தான் அந்த வேலையை கற்றுக்கிட்டு ஒரு கடை போடுறாங்க. பட் அதை பற்றி அவங்க வந்து ஒரு மெக்கானிக் கடையில் வேலை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 5 வருஷமாச்சும் ஆகும். ஆனால் ஒரு ப்ராசஸாக நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கும் போது குறிப்பிட்ட டியூரேஷன் சொல்லிவிட்டு நம்ம அதுக்குள்ளே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ பார்த்துருப்பீங்க நண்பா, ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட லொக்கேஷன் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தாலும் அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி கூப்பிடுங்க. இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் அருணாச்சலம் ஸ்ட்ரீட் இருக்குது, அதில் வந்து சிந்தாரிப்பேட்டை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சுய தொழில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேற ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை